எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது முகலாயர்கள் வினாவிடைகள் பகுதி இரண்டுக்கான காணொளி. முகலாயர்கள் வினாவிடைகள் பகுதி இரண்டுக்கான காணொளி. ஏற்கனவே முதல் பகுதியில் 25 வினாக்கள் தொகுத்து வழங்கியிருந்தேன். தற்போது வந்து இரண்டாவது பகுதி. முதல் கேள்வி: பாரசீக பாணியில் கட்டடக்கலையினை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக பாணியில் கட்டடக்கலையினை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை பாபர். அடுத்தது இரண்டாவது கேள்வி: தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். இதில் தவறான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சந்தேரி போர் 1530 என்பது தவறானது. இதுக்கு சரியானது வந்து பார்த்தீங்கன்னா 1528. அடுத்தது மூன்றாவது கேள்வி: ஹுமாயூன் பிறந்த இடம் எது? ஹுமாயூன் பிறந்த இடம் எது? இதுக்கு சரியான விடை காபூல். காபூல். அடுத்தது நான்காவது கேள்வி: ஹுமாயூன் சகோதரர் யார்? இதுக்கு சரியான விடை இவர்கள் அனைவரும். யார் யார்? காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். அடுத்தது ஐந்தாவது கேள்வி: அரியணை மலர்படுக்கை அல்ல என்பதை உணர்ந்த அரசர் யார்? அரியணை மலர்படுக்கை அல்ல என்பதை உணர்ந்த அரசர் யார்? இதுக்கு சரியான விடை ஹுமாயூன். அடுத்தது சௌசா போரில் தோல்வியடைந்த அரசர் யார்? சௌசா போரில் தோல்வியடைந்த அரசர் ஹுமாயூன். அடுத்தது ஏழாவது கேள்வி: சௌசா போரில் வெற்றியடைந்த அரசர் யார்? சௌசா போரில் வெற்றியடைந்த அரசர் யார்? இதுக்கு சரியான விடை செர்சா. செர்சா. அடுத்தது எட்டாவது கேள்வி: கன்னௌசி போர் நடைபெற்ற ஆண்டு. கன்னௌசி போர் நடைபெற்ற ஆண்டு 1540. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி: ஆட்சியை இழந்து 15 ஆண்டுகள் நாடோடியாக திரிந்த அரசர் யார்? ஆட்சியை இழந்து 15 ஆண்டுகள் நாடோடியாக திரிந்த அரசர் யார்? இதுக்கு சரியான விடை செர்சா. அடுத்து பத்தாவது கேள்வி: ஹுமாயூன் என்பதன் பொருள். ஹுமாயூன் என்பதன் பொருள் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி. அடுத்தது கிபி 1540 நடைபெற்ற கன்னௌசி போரில் தோல்வியடைந்த அரசர் யார்? கிபி 1540 நடைபெற்ற கன்னௌசி போரில் தோல்வியடைந்த அரசர் யார்? ஹுமாயூன். அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி: ஹுமாயூன் டெல்லி அரியணையை மீண்டும் கைப்பற்றிய வருடம். ஹுமாயூன் டெல்லி அரியணையை மீண்டும் கைப்பற்றிய வருடம். இதுக்கு சரியான விடை 1555. அடுத்தது வரலாற்று ஆசிரியர் லோன் பூலின் கூற்றுப்படி வாழ்க்கை முழுவதும் தடுமாறியவர் யார்? வரலாற்று அறிஞர் லோன் பூலின் கூற்றுப்படி வாழ்க்கை முழுவதும் தடுமாறியவர் ஹுமாயூன். அடுத்தது ஹுமாயூன் இறப்பதற்கு முன் யாரை தனது வாரிசாக நியமித்தார்? ஹுமாயூன் இறப்பதற்கு முன் யாரை தனது வாரிசாக நியமித்தார்? இதுக்கு சரியான விடை அக்பர். அடுத்தது அக்பரின் பாதுகாவலராக பைராம் கானை நியமித்தவர் யார்? அக்பரின் பாதுகாவலராக பைராம் கானை நியமித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஹுமாயூன். அடுத்தது பதினாறாவது கேள்வி: ஹுமாயூன் நாமாவை எழுதியவர் யார்? ஹுமாயூன் நாமாவை எழுதியவர் குல்பதன் பேகம். குல்பதன் பேகம். அடுத்தது பதினேழாவது கேள்வி: தின்பனாவை கட்டியவர் யார்? தின்பனாவை கட்டியவர் யார்? ஹுமாயூன். அடுத்தது ஹுமாயூன் போரில் தோல்வியுற காரணம் என்ன?
ஹுமாயூன் போரில் தோல்வியுற காரணம் என்ன? இதுக்கு சரியான விடை அவரது பலவீனமான குணாதிசயங்கள். அடுத்தது 19வது கேள்வி, முகலாயர்களில் ஓவியக்கலையை துவக்கியவர் யார்? முகலாயர்களில் ஓவியக்கலையை துவக்கியவர் ஹுமாயூன். அடுத்தது ஹுமாயூனின் மனைவி பெயர் என்ன? ஹுமாயூனின் மனைவி பெயர் என்ன? அமிதாபானு பேகம், அமிதாபானு பேகம். அடுத்தது ஹுமாயூன் பிறந்த ஆண்டு, ஹுமாயூன் பிறந்த ஆண்டு 1508. அடுத்தது 22வது கேள்வி, சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு, சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 1539. அடுத்தது 23வது கேள்வி, முகலாயரின் இந்திய ஓவியக்கலை துவங்கப்பட்ட காலம் எது? முகலாயரின் இந்திய ஓவியக்கலை துவக்கப்பட்ட காலம் எது? இதுக்கு சரியான விடை ஹுமாயூன். அடுத்தது செர்சாவிற்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? செர்சாவிற்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை இஸ்லாம் சா, இஸ்லாம் சா. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, கிராண்ட் ரங் நெடுஞ்சாலையை அமைத்தவர் யார்? கிராண்ட் ரங் நெடுஞ்சாலையை அமைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை செர்சா சூரி, செர்சா சூரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வினாவிடைகள் பகுதி 2க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல முகலாயர்கள் வினாவிடைகள் பகுதி 2க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.